அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை ஒரு சில 345வது மூலிகையை நம்ம பாறை உருக்கி என்ற அரிய மூலிகையை பற்றி அலசிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும், அதே சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் ஆகக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடுகளையும் என்னோட நீங்களும் இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த பாறை உருக்கி மூலிகையை பற்றி நம்ம அலசலாமா? இந்த பாறை உருக்கி மூலிகையினுடைய அறிவியல் பெருமற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க, அது ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த பாறை உருக்கி மூலிகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாறை கரைச்சான், கல்லறுத்தான் பூண்டு, பாறை உருக்கி, கல்லுருக்கி, பார்மேல் மூலி, குகை துளைச்சான் பூண்டு, பாறை பொடிச்சான், கல்லறு வெட்டிவேர், நீர் சின்னி, இஷக்கரப்பான் அப்படின்னு தமிழில் சில பெயர்களும், கிரேஸ்புல், பௌசோல்ஸ் புஸ், பௌஜோல்சியா ஜைலானிகா, பௌஜோல்சியா இண்டிகா அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பெயர்களும், இதை கன்னடத்தில் கல்லுருக்கி என்றும், மலையாளத்தில் கச்சிரா, கல்லுருக்கி, நெய்ச்சிரா, நெய்த்தும்பா அப்படின்னும், தெலுங்கில் எடமுட்டே தும்பா அப்படின்னும் ஒவ்வொரு மொழிகளையும் நிறைய பெயர்கள் சொல்லி இதை அழைக்கிறாங்க. இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 5 வகைகள் வரைக்கும் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை வந்து மலைப்பகுதிகளில் அதிகமாக காணப்படக்கூடிய மலை மூலிகை. அடுத்து இது எங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாறை உருக்கி மூலிகையானது 1500 அடிக்கு மேற்பட்ட மலைப்பகுதிகளில் பாறைகள் அதிகமுள்ள பகுதிகளில் இயற்கையாகவே புதர் போல வளர்ந்து காணப்படுகிறது. அடுத்து இதனுடைய அமைப்பு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மூலிகையானது அதிகபட்சம் 1.5 மீட்டர் அதாவது 5 அடி வரை உயரமாக வளரக்கூடிய செடி வகையைச் சேர்ந்த மூலிகையாகும். இதனுடைய அடிப்பகுதியிலிருந்து முக்கிய கிளைகளும் இந்த கிளைகளில் இருந்து பக்க கிளைகளும் பிரிந்து இதனுடைய வளர்ந்த செடியானது அடர்த்தியாக புதர் போல காணப்படுகிறது. இதனுடைய தண்டுகள் சிவந்தோ அல்லது சாம்பல் நிறத்துடனோ காணப்படுகிறது. இதனுடைய இலைகள் தண்டுகளில் தனித்தனி இலைகளாக தண்டின் இருபுறமும் மாறி மாறி ஒரே சீராக காணப்படுகிறது. இலைகள் வேலின் அமைப்பு போல அதாவது நுனி கூறாக உள்ளது. இலையின் மேல் பகுதியில் இலை நரம்பு பள்ளங்கள் பள்ளமான கோடுகளாக தென்படுகிறது. இலையினுடைய அடிப்பகுதியில் இலையினுடைய நரம்புகள் வெளியே தெரியும் வண்ணம் உள்ளது. ஒவ்வொரு இலையினுடைய காம்பு பெரியும் இடத்திலும் நுண்ணிய கொத்தான பூக்கள் அம்மான் பச்சரிசி பூக்கள் போல கொத்தாக பூக்கிறது. இதனுடைய காய்களும் நுண்ணியவையாகவே உள்ளன. இதனுடைய தண்டையோ இலை காம்பையோ ஒடித்தால் அதில் மஞ்சள் நிற அடர்த்தியான திரவம் சுரப்பதை நீங்கள் காண முடியும். இதுவும் இந்த மூலிகையை அடையாளம் காண்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த பால் கைகளில் பட்டு உலர்ந்து விட்டால் அந்த இடத்தில் பிசுபிசுப்பாக பசை போல உலர்ந்து விடுகிறது. அதாவது பால் பிசுபிசுப்பாக இருக்கும், கையில் பட்டு உலர்ந்ததுக்கு அப்புறமா வந்து வர வரன்னு அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இந்த மூலிகை செடிகள் வந்து பெரும்பாலும் சரிவான மலைப்பகுதிகள், ஆற்று ஓரங்கள், பாறைகள் நிறைந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த மூலிகையை வந்து தெலுங்குலையும் சரி கன்னடத்துலையும் சரி கல்லுருக்கி என்ற ஒரே பெயரால் சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் ஏற்கனவே அலசல்ல சக்கரவேம்புக்கு இன்னொரு பெயர் வந்து கல்லுருக்கி என்றும், நீர்மேல் நெருப்புக்கு இன்னொரு பெயர் கல்லுருவி என்றும் பார்த்தோம். அந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் இந்த வீடியோவோட கடைசியிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த மூலிகையை பழங்காலத்தில் ஆதிவாசி மக்களும் மலைவாழ் மக்களும் பழங்குடிகளும் வனப்பகுதியில் தவம் செய்யக்கூடிய சித்தர்களும் இயற்கையாக பாறை பிடவுகள் இல்லாத இடங்களில் செயற்கையாக பாறைகளை குடைஞ்சு குகை குடியிருப்புகளை உருவாக்குறதுக்கு இது போன்ற மூலிகைகள் உடன் மேலும் பல வீரியமான தாதுக்கள் மற்றும் மூலிகை சாறுகளுடன் சேர்த்து அந்த பாறைகளில் அடர்த்தியாக தடவி சில நாள் கழித்து அந்த இடத்தை சுரண்டினால் பாறை வலுவிழந்து மண் போல உதிர்மாம். இதே போல தொடர்ந்து செய்து குகைகளை உருவாக்கியதாக மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க. இதனால தான் இதுக்கு பாறை கரைச்சான் என்ற காரண பெயரும் கூட உருவானதுன்னு சொல்கிறாங்க.
அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பாறை கரைச்சான் பாறை உருக்கி மூலிகையானது பாம்பு கடி விஷம், அழுகிய புண்கள், விஷப்புண்கள், கிரந்தி, சரப்புண்கள், கரப்பான் நோய் புண்கள், படைகள், அரிப்பு, தடிப்பு, சில் விஷக்கடிகள், வண்டுகடி விஷங்கள், கட்டிகள் மற்றும் அனைத்து விதமான தோல் நோய்களுக்குமே வந்து கடும் மருந்தாக பயன்படுகிறதுங்க. அதாவது கடும் மருந்துன்னா இது வந்து புண்ணை வந்து ரணமாக்கி தான் ஆற்றும். நம்ம மற்ற மருந்துகள் மாதிரி புண்ணை வந்து உடனே ஆற்றிடாது. அதில் இருக்கக்கூடிய விஷ நீர்லாம் எடுத்துட்டு ஆற்றக்கூடிய மருந்து தான் இதை வந்து ரண மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததுடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாம். இந்த பாறை கரைச்சானுடைய இலைகள், அதாவது இதை வந்து விஷக்கரப்பான்னு கூட சொல்லுவாங்க, இதனுடைய இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, அப்புறம் மலைவேம்பினுடைய இலைகள், பூ, பட்டை இதையெல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, நிலவேம்பு வந்து சமூலம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த மூன்றையுமே அரைத்து விழுதாக்கி ஒரு சம்பு நீரில் கரைச்சிக்கணும். கரைச்சதை வடிகட்டிக்கிட்டு இதை வந்து ஒரு குடம் தண்ணியில் ஊற்றி பாம்பு கடிச்ச நாள்லேருந்து 12 நாட்களுக்கு இந்த தண்ணீரில் தலைமுடி வந்தால் உடலில் ஏறிய நஞ்சு வந்து முறிஞ்சு பக்க விளைவுகள் வந்து எதுவுமே ஏற்படாதுங்க. பாம்பு கடித்த உடனே இந்த பாறை கரைச்சான் இலைகள் அல்லது இதனுடைய இலையுடன் நிலவேம்பு இலையும் சேர்த்து அரைச்சி கடிவாயில் கட்டிட்டு பிறகு முன்பு சொன்ன முறைப்படி விஷ பரவலினுடைய விளைவுகள் ஏற்படாதவாறு நம்ம வந்து முறிக்கணும். அடுத்து முனை கூரான கட்டிகள் மற்றும் புண்களுக்கு இதனுடைய இலை மற்றும் நுனித்தண்டை ஒடித்தால் வரும் பாலை தடவை அந்த இடத்தில் இறுக்கமாக பிடித்து கட்டிகளை உடைக்கும் தன்மை இதனுடைய பாலுக்கு உண்டு. புண்கள் வந்து ரணமாகி அதுக்கப்புறமா ஆறும். அடுத்து உடலில் ஏற்படக்கூடிய சொறி, சிரங்கு, புண்கள், வெட்டுக்காயம், படைகளுக்கு இந்த இலையை வந்து அரைச்சி தடவிட்டு வந்தோம்னா கெட்ட நீரை வெளியேற்றி பின்பு அந்த புண்களை எல்லாமே வந்து ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. உடலில் படைபடையாக செதில் செதிலாக ஏற்படக்கூடிய இடங்களில் இதனுடைய பாலை தடை வந்தாலோ அல்லது இலையை அரைத்து லேசாக தடை வந்தாலோ நாளடைவில் புண்ணாகி விசநீர் எல்லாமே அந்த படைகள்லேருந்து வடிய ஆரம்பிக்கும். அது வடிஞ்சு இறங்கினதுக்கு அப்புறமா வந்து படிப்படியாக பழைய தோலினுடைய தன்மையை வந்து அடையும். இந்த மூலிகையை வந்து தோலில் அரைத்து தடவ வேண்டும். 10 போடவோ அரைத்து அப்பவோ கூடாது. ஏன்னா இது வீரியமான மூலிகை என்பதை நீங்கள் எப்போவுமே மறந்துடாதீங்க. இந்த மூலிகை எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய விளைந்த தண்டுகளை ஒடித்து நடுவதன் மூலமும் இதனுடைய விதைகள் மூலமும் இந்த மூலிகையானது இன விருத்தி செய்கிறது. இந்த வீடியோவில் நம்ம மிக சிறப்பு வாய்ந்த அரிதான பாறை கரைச்சான் என்று சொல்லப்படும் கல்லூரிக்கு மூலிகையை பற்றி இந்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆலோசனை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். அதோட நிற்காமல் உங்களுக்கு இந்த மூலிகையை பற்றி தெரிஞ்ச பெயர்களையும் இதனுடைய மருத்துவ பயன்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்குங்க. நிறைய பேர்த்துக்கு பயன்படும் இந்த வீடியோவை. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் பகிருங்க. நிறைய பேர் வந்து இதை தெரிஞ்சுக்கட்டும், அவங்களுக்கும் பயன்படும். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகைகள் அலசலோடு உங்களோடு இணைந்த அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.